நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே. போட்டு தான் போயிடுச்சு, இப்போ உட்காந்து கேம் விளையாடுவோம். எப்படியும் இதை உடச்சு ஓடு கவுத்துருவோம், அது வேற விஷயம். அந்த மீன் ஒழுங்காவே வெட்ட வரல, இப்ப அதை சாப்பிட சொல்றியா? பாக்கவே கன்றாவியா இருக்கு, சாப்பிடுவோம். வந்து முருகன், ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜே ஹோப் சுனா பானா வே அல்லா டார்முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜாங்குக். சீக்கிரம் போடு. ஆ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்னடா சகுனம் சரியில்லைடா, போடா. வந்து திங்ஸ் என்ன வெளியே எடுத்து வைக்கல, அதுக்குள்ளே விளாட போயிட்டாங்க. நான் போய் என் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். இந்த இடம் நல்லா இருக்கே. இதுதான் உச்சத்தில் இருக்கிற வீடா, கொஞ்சம் தனியாக தள்ளி இருக்கு. எனக்கு தனிமை தான் பிடிக்கும். ஜிம் நீங்கள் தான் இருக்கப்போறானா, அவன் கூட சேர்ந்து நானும் இங்கேயே இருந்துக்கிறேன். ஆர்மியாவா? இரு, நான் இதன் கவிதையில் ஆட் பண்ணிக்கிறேன். டேபிள் டென்னிஸ்ல கை வந்த கலை 77 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாமா? எவன் வர்றான் வரல, நான் உட்காந்து கேம் விளையாட போறேன்ப்பா. ரைட்டு, மேலே விளையாண்டுருங்க, நான் போய் பாக்ஸிங் பண்ணுறேன். நீ 50, நான் 45. ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரே வழி இந்த ஃபுல் பாட்டிலையும் குடிச்சிட்டேன்டா. ஓ, 73-72 இருக்கு இப்போ. நான் ஒன்றே ஒன்று தான் பாயிண்ட் எடுத்துறேன். இரு, ஒன்று தான் அதிகமாக எடுத்துருக்க, ஓர சந்தோஷப்படாத. ஓ, போடு 75-73 நீ. ஓகேவா? 77 தான் ஸ்கோர் சொல்லியிருந்தோம். ஓய், ஒரு வாட்டி ஜின்னு கோவத்தில் உன்னை தலைவலி தூக்கப்பட்டு அடிச்சான் தெரியுமா? அந்த பெட்டில் படுத்துருக்கப்ப சண்டை வந்துச்சே. அவன் இன்னைக்கு தான் கோவப்படுத்தலை, எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு தான் இருப்பான். ஆஹா, இந்த மீன் பிடிக்கிறதுலே தான்ப்பா பிரச்சனை. இந்த மீன் தூண்டில் அறுந்து அறுந்துக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது? செய்கிறதுக்குன்னு ஒரு வேலையும் இல்லையே, என்ன பண்ணலாம்? என்ன செய்யடா? ஏ, என்ன இவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்கிறேன், இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்க மாட்டேன். ஓடிப்போ. இப்போ இதை நான் கவுண்ட் பண்ணி பண்ணி விட்டுட்டு பாலை. ஆனால் எப்படியோ கடைசியில் ரூம் ஷேர் பண்ணிக்கிட்டோம்டா. ஆமாம் ஆமாம், வேற என்ன பண்ணுறது, தனியாக வெளியே பயப்படுறது. ஜின்னையே அடிச்சு போட்டு போய் படுத்துட்டோம்ல, நானும் சும்மாவா? அப்போலாம் ரொம்ப பஞ்சத்தில் பாட்டு பாடிட்டு இருந்தோம்டா. ஒரு ரூம் தான் இருந்துச்சு தெரியுமா, 7 பேரும் படுத்துக்கிட்டு. ஆமாம் ஆமாம், போதும் போ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். எல்லா எனர்ஜியும் ட்ரெயின் ஆகிடுச்சு. ஊர்லேருந்து வந்ததுலேருந்து இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் தூங்கணும். வீட்டுக்குள்ளே கொசு தொல்லை தாங்க முடியல, இந்த வேனுக்குள்ளேயே படுத்து தூங்கிடலாம். யார் கேட்க போகிறா? எல்லா வேலையும் இதுலேயே முடிச்சுக்க போகிறேன். பரவாயில்ல, இது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக போகுதுண்ணா. ஆமாம் ஆமாம், ஸ்பீடாக தான் போகுது. இதுக்கு இந்த ஸ்பீடே ரொம்ப அதிகம்தான். லேப்டாப்பு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்கணும், செட்டப் பண்ணணும், நிறைய வேலை இருக்கே. ரொம்ப அலுப்பாகவும் இருக்குது, ஆனால் இன்றைக்குள்ளே இந்த வேலையை முடிச்சாகணும். டே, தூக்கி விட்றா, முடியல. இதை கூட தூக்க முடியாது அவனால. ஒத்தாலும் எப்படா சேருது? வா, நான் பாரு, ஒத்த கையில தூக்கிட்டு வரேன் பாரு. நீ என்ன இருக்கு? ஃபுல் வெயிட்டும் என் பக்கம் தான் இருக்கு, நீ ஒன்றும் கிளிக்கல. நானே தூக்கிட்டு வந்து போட்டேன், உன்னை கூப்பிட்டுருக்கே வேண்டாம். என்னடா விளாடுவோமா? ஆ, இரு, கட்டிகிட்டு இருக்கேன். ஏய், நல்லா விஷயம், அவன் தலைவலியை தூக்கி போட்டான். இல்லை இல்லை, ஷூ தானே தூக்கி போட்டான், செருப்பு தூக்கி போட்டான்டா. மேலே செருப்பு தொப்பி எல்லாத்தையும் மேலே தூக்கி போட்டான். உண்மையிலேவா? ஆ, ஆமாண்டா. காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குது, கொஞ்சம் பால் பறக்கிறது வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் விளாண்டுருவேன். இந்த போட் இந்த பக்கம் தானே வருது? இல்லடா, அது தூரமா போய்கிட்டே இருக்கு, நம்ம கிட்ட வராது போல. 50 தான் அது. என்னடா அப்படி பண்ணிட்ட? அந்த டியூப் 8 பீஸா கட் பண்ணணுமா? ரொம்ப கஷ்டமாச்சே. இந்த பிளாஸ்டிக் மாடல பண்றதுக்குள்ள மண்டை பிஞ்சிரும் போல எனக்கு. ரொம்ப தூரம் போனதுனால கனெக்ஷன் விட்டு போச்சு. போச்சு இப்போ எனக்கு விட்டு போச்சு, உன்னாலதான் எல்லாமே. என்னாலயா? டே, என்கிட்ட வர சொல்ற. அத என்ன, அது பாட்டு எங்கே போய்கிட்டு இருக்கு? கிட்டவா கிட்டவா, என்னடா அங்கிட்டு போயிடுச்சு. எப்பட்றா இப்போ தெளிக்கிறது? 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, நீ கூட இருக்க பத்தியா, அதனால தான். வாய மூடு, போட்டு வேறு போயிடுச்சு, சீக்கிரம் இங்கே சேரலாம் வா. ஆமாம், அண்ணன் பார்த்தா கூட திட்டுவாரு. போட்டு தான் போயிடுச்சு, இப்போ உட்காந்து கேம் விளையாடுவோம். எப்படியும் இதையும் உடச்சி ஓடு கவுத்துருவோம், அது வேற விஷயம். நான் மட்டும் தான் எல்லாருக்காகவும் யோசிக்கிறேன், ஆனால் இவ்வளோ இருக்கானுங்களே, அவங்க சொந்தத்துக்கு மட்டும் தான் பார்த்துக்கிறாங்க, அவங்க சொந்த வேலையை மட்டும் பண்ணிக்கிறாங்க. வா, அடுத்த செட் ஆஃப் போட்டு இதையும் துவச்சிட்டு வந்துடுவோம். ஏன்டா, நம்ம பழைய போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாமா? அதை எடுக்க முடியாது, எனக்கு தெரியும். வாடா ட்ரை பண்ணுவோம்.
வரமாட்டேங்குது பாரு. எங்கடா போச்சு? என்னடா பண்ற? நான் ஒரு சமையல் பண்ண போறேன், ஆனா நெட்ட பத்த பண்ண போறேன், எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும்ல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. எனக்கா? ஆமா. உன் போட்டு வந்துருச்சாடா? வரமாட்டேங்குது. என்னது வரமாட்டேங்குது? அங்கேயே வந்துட்டு இருக்கு பாரு. மீன் பிடிச்சதெல்லாம் போதும், எனக்கு இப்ப ரொம்ப டயர்டாயிடுச்சு. நான் போய் சத்த நேரம் படுத்துறேன், ஓய்வு எடுத்தாதான் நிம்மதியா இருக்கும். சொன்ன போட்ல இறங்கி போய் அந்த போட் எடுத்துட்டு வருமாடா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அந்த அளவுக்கு அந்த போட் ஒர்த் இல்ல. ரிமோட் கண்ட்ரோல் ரேட் ஜாஸ்தி. புதுசா இந்த பெயிண்டிங் ஹேபிட் என்ன கொண்டு வந்திருக்கேன். எங்க போனாலும் வண்ணமயமா இருக்கணும். அழகான வண்ணங்களை தீட்டி உலகத்தையே வண்ணமயமாக்க போறேன். இப்போதான் நான் புதுசா கிட்டார் கத்துக்க வர ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்படிதான். மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அழகான ஓவியத்தை வரையணும், அதைதான் இப்ப பண்ண போறேன். ஐயோ சீக்கிரம் சாப்பிட சேர்த்து கொண்டுட்டேன். அரசு நிறைவே பண்ணுங்கடா. ஐயோ செத்துருவோம் போல இன்னைக்கு. இதுவே வேலைக்கே ஆகுது. நான் மொட்டமான சாக்கு சொல்லி விளையாட போறேன் பாருப்ப. நீ மட்டும் நல்ல இடமா எடுத்துக்கிட்ட, எனக்கு இந்த பக்கம் காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் தான் ஜெயிக்க போற பாரு. என் மனசுக்கு தோன்ற வண்ணங்களை நான் பண்ண போறேன். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்ன தோணுது அதுவே தெரியல. என்ன இது இவ்வளோ பேர் போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்க? என்னமோ வரைய போறேன். என்ன வரைய போறேன்னு தெரியாதா? 200 சென்டிமீட்டர் இருக்கும் போல. ஆமா. நீ மட்டமா ட்ரிக் யூஸ் பண்ற. அப்படி தான் பண்ணுவேன். நிறைய கலர் மிக்ஸ் பண்ண வித்தியாசமான கலர் வரும்ல, ஆனா எனக்கு மட்டும் வர மாட்டேங்குதுடா. அதுக்கெல்லாம் மூளை வேணும், ரெண்டு மாதிரி இருந்தா வரும். போடா, இவ்வளவு பெரிய போர்டை வச்சுட்டு உட்காந்துருக்க, கண்டிப்பா ஃபுல்லா முடிக்க மாட்டேன். கை வலி கால் வலின்னு உட்காந்துருவேன். எனக்கு உன பத்தி நல்லா தெரியும். நீ வாய முடு. இரு இரு இரு, நானும் எடுத்து வைக்கிறேன். ஓகே. ஆ, கொட்டாம எடுத்துட்டு போ. கொட்டிருச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா. என்ன வரையலாம், இப்போ வரைக்கும் ஐடியாவே இல்லை. சும்மா பெயிண்ட் மட்டும் அடிச்சிட்டு இருக்கேன். கிரே கலர் கொடுத்து முதல்ல பேக்ரவுண்ட முடிப்போம். எப்பா இதுக்கே முது பெண்ட் எடுத்துருச்சு. கத்தி இன்னும் நல்ல சேனம் பிடிக்கணும். இதே இடத்துல தான் இங்கே பாத்திரமும் கழுவாங்க. நம்ம தலையிட்ட கூடாதுப்பா. என்னையெல்லாம் பாத்திரங்களை கூப்பிடாதீங்கடா சொல்லி விட்டேன். இப்பவே இதான் வரணும் முதல்ல. ஆஹா, நான் வரமாட்டா. ஜின் இருக்காங்க, அவனை குடிச்சு போயிடும். போட. ஸ்கெட்ச் பண்ண மாட்டியாடா? ஆஹா, ஸ்கெட்ச் இல்லை, சும்மா பெயிண்ட் மட்டும்தான். அப்படி என்னதை வரைய போற? அந்த மீன் ஒழுங்காவே வெட்ட வரல, இப்ப அதை சாப்பிட சொல்றியா? பாக்கவே கன்றாவியா இருக்கு. சாப்பிடுவோம். உடையற சவுண்ட் கேக்குற வரைக்கும் வெட்டிட்டேறா. எலும்பு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குடா. முடியல. அரே அரே, ஐயோ மீன் வெட்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த சாஷிமி மட்டும் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யணும் ஆசைப்படுற, நான் முடிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் டெய்லி இந்த சாப்பாடு சொதப்பிடுது எனக்கு மட்டும். டேய், ஒழுங்கா சாணம் பிடிச்சியா? கத்தி ஷார்ப்பாவே இல்ல. எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? பிரெட் வெட்டுற கத்தி மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. இந்த ஃபிஷ் டேங்க்ல தான் நிறைய மீன் போட்டு வைக்க சொன்னேன். போட்டு வச்சிருக்காங்க. நிறைய மீன் சமைச்சு சமைச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கேவலம் நல்ல மீனை வெட்டவே ஃபஸ்ட்டு முடியலை. ஆனால் எனக்காக இந்த ஃபிஷ் டேங்க் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. வெட்டின வரைக்கும் போது ஓடா போய் கழுவி சாப்பிடலாம். டே, அதை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா. அது இங்கேமா இருக்கடா, கொதிரி கொதிரி. அது கொதிரி கொதிரி இருந்துச்சுன்னு ஜெக்கே கூட சொன்னான். ஆனால் வேற வழி இல்லை, அது சமைச்சு தான் ஆகணும். இதுக்குள்ளே நிறைய மீன் இருக்குடா, எது ரொம்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஜெகே, நீ பிரித்து பிரித்து வேலையை பார்த்துருக்கலாம்ல? அதுதான் நான் அப்போயே சொன்னேன், செய்ய மாட்டேன்ட்டான். என்ன சமாளம் சொல்லிடுவீங்க? எனக்கு மட்டும் எந்த வேலையுமே இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப போரிங்கா போகுது. ஒரு போய் கணக்கு தென்படமாட்டான். வெட்டி பச்சாச்சு பேசலாம். வேற என்ன செய்யணும்? வேற என்ன வேலை இருக்கே?
நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை என்ன செய்ய போற? நிறைய இருக்கு, உனக்கு என்ன வேணும்? ஏய் இங்க பாரு, புத்தேஜிக்கு இருக்கிறது வேணுமா? சூப்பரா இருக்கும். ஒரு புக் எடுத்துட்டு போய் ஓரமா உட்காந்து படிச்சு சீன் காமிக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் இப்போ மூடு இல்லை. சரி சரி, குப்பை வழியாச்சும் கூட்டிட்டு வருவோம். என்ன போட்டுமாடா போதும்ல உங்களுக்கு? இறா புத்தேஜிக்க பண்ணிட்டு போலாம், ஹெல்ப் பண்ணு. எல்லாத்துக்கும் நான் தானே சின்ன. நான் குப்பை பேக் எடுத்துட்டு வரேன், நம்பிச்சுடு. டேய் குப்பை பேக் இருக்கா? குப்பை பேக் வீட்டுக்குள்ள இருக்கு, அதை எடுத்துட்டு வாடா. லட்டு முடிச்சா நீயே போட்டுறா. டின்னர் டைம் வேற ஆயிடுச்சு. ஆமா எனக்கு வயிற்று பரட்டுது, சீக்கிரம் முடிக்கணும்டா. சரி நான் சமைக்க ஆரம்பிச்சிடவா? இது இந்த புட்டு சிக்கவா? ஆ தோழியா என் காதலியா யாரடி என்னண்டே? தோழி உள்ள காதலி இல்லை, உனக்குலாம் விழிதான் வருவா. என்னடா பண்ணுறீங்க நீங்கள் எல்லாரும்? சாசியம் பண்ணிட்டு இருக்கோம். ஹேய் சொல்லு, நம்ம நானா திரும்பவும் கத்திய சாணம் முடிச்சுட்டு வரவா? ஒரே ஒரு குப்பை பேக் தான் கேட்டேன் ஆரம்பம் கிட்ட, அதுக்கு எவ்வளோ லேட் பண்ற? இறா வரேன் தேடணும்ல, சீக்கிரம் கொடு. உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நாடிக்கும் சமையல் வேலை போய்கிட்டு இருக்கா மேல. ஆமா நம்ம கிட்ட தேவையான இன்கிரீடியன்ஸ் நிறைய இருக்கு, இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம்டா. இதெல்லாம் வேஸ்டா தான் போக போகுது, எல்லா சப்போர்ட்லயும் எல்லாத்தையும் கொட்டுங்க. சமைச்சுக்கிட்டு போனா முடிச்சா வந்து உதவி பண்ணு. உதவி பண்ணணுமா? நான் வரல, ஆளை விடு.